ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆவியானவரை குறித்து அந்த தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய இந்த தலைப்பு என்னன்னா, குடும்ப வாழ்க்கையில குடும்பத்தில் ஆவியானவருடைய கிரியைகள், நம் குடும்பத்தில் ஆவியானவர் எப்படிப்பட்ட கிரியைகளை அவர் செய்கிறார் என்பதை குறித்து நம்ம வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். சகரியா 4:6 இப்போ நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆவியானவரால் தான் எல்லாமே ஆகும். நம்முடைய குடும்பத்தில் நிறைய காரியங்களில் நீங்கள் ஒருவேளை எதிர்பார்ப்போடு இருக்கலாம். எந்தெந்த காரியங்களில் அற்புதம் நடக்கணுமே என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். அந்த எதிர்பார்ப்பு வருவது தவறு கிடையாது. ஆனால் அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக, ஆவியானவரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக, நம்முடைய பலத்தினால நம்ம ஏதாவது சாதிச்சிடலாமா, நம்முடைய மூளை அறிவினால சாதிச்சிடலாமா, நம்மக்கிட்ட இருக்கிற பண பலத்தினால ஆள் பலத்தினால ஏதாவது செஞ்சிடலாமா, இல்லைனா எனக்கு தான் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்க எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற ஒரு தைரியத்தினால நம்ம ஏதாவது ஒரு காரியங்களை செய்ய துணியலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலமோ உன்னுடைய பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலே தான் ஆகும். ஆற்றல் அல்ல, பலம் அல்ல, ஆவியினாலே ஆகும். ஆமென் ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய குடும்பத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த காரியமாக இருந்தாலும் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆவியானவரே நீங்கள் இடைப்பட்டால் போதும், நீங்கள் எங்களை நடத்தினா போதும், உங்களால் தான் இந்த காரியத்தில் ஒரு சக்ஸஸ் வரும். இந்த உம்மால தான், ஆவியானவரே உங்களால் தான் என்னுடைய காரியம் வாய்க்கும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு காத்துருங்க. உங்களுடைய பலத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க. அது கிரியை செய்ய வேண்டிய பிரயாசப்பட வேண்டிய காரியங்களுக்கு பிரயாசப்படுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு காரியமும், சில காரியங்களில் கர்த்தர் மாத்திரம்தான் இடைப்பட முடியும், ஆவியானவர் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் அமர்ந்துருங்க. தேவனுடைய வேலைக்காக, ஆவியானவருடைய கிரியைக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். அன்றைக்கு மேல் மாடியில் 120 பேர் கூடி இருந்தாங்க. அதுக்கு முந்தைய அதிகாரத்திலேருந்தே பார்க்கும் பொழுது எல்லாரும் தேவனுடைய பாதத்திலே காத்திருந்தார்கள், ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க. ஆனால் ஒரு டைம் வந்த பொழுது ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆவியானவர் இறங்கி வந்த பிறகு நம்ம எல்லாருக்கும் தெரியும், சபைகள் விரிவடைந்தது, ஆத்துமாக்கள் பெருகியது, அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, சுகமடைந்தார்கள் மக்கள், பிணியாளிகள் சுகமடைந்தார்கள், பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை அடைந்தார்கள். எப்போது? ஆவியானவர் கிரியை செய்த பொழுது. அது வரைக்கும் அவங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா கூட, பேதுரு எல்லாருமே தெரியும், எல்லாரும் ஜெபிக்கிறவங்க தான், ஆனாலும் குறிப்பிடத்தக்க அற்புதங்களை அவர்கள் செய்யலை. ஆனால் ஆஃப்டர் அந்த ஹோலி ஸ்பிரிட் ரிசீவ் பண்ண பிறகு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடிந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் காத்திருங்க. இதுவரைக்கும் நான் ஆண்டவரே நிறைய காரியங்களுக்காக காத்திருந்தேன், நிறைய காரியங்கள் நீ நான் என்னால் செய்ய முடியும் நான் வெயிட் பண்ணேன், ஆனால் முடியல. நீங்கள் இன்மை எங்களுக்கு வாழ்க்கையில், ஆவியானவரே நீங்கள் தான் இடைப்படணும் என்று சொல்லி ஆவியானவருக்காக நீங்கள் காத்திருங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தில் அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்? வேதத்தை திறந்து கொள்வோமா? ஏசாயா 59:19 வாசிக்க கேட்போம். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி, கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது
கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். ஆவியானவருடைய ஒரு பெரிய கிரியை என்ன தெரியுமா? அதுவும் குறிப்பாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஆவியானவர் செய்கிற ஒரு பெரிய கிரியை அது கொடியேற்றுவார். சத்துருக்களுக்கு விரோதமாக அவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா ஆவியானவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், செங்கடலுக்கு முன்பாக ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பொழுது, ஏற்கனவே நம்ம ஆரம்பத்திலேயே ஆவியானவரை குறித்த செய்தியில் இதை நம்ம கேட்டுட்டோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 14 முன்னாடி பார்த்தீங்கன்னா செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வோனின் சேனை. தப்பிப்பதற்கு வழியே இல்லை, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. பின்பக்கம் திருப்பி நல்ல யுத்தம் பண்ணலாமா அப்படின்னா, இவங்க அதுவரைக்கும் யுத்தத்துக்கு பழக்கப்பட்டவர்கள் கிடையாது. அவர்களுக்கு ஆடு மேய்க்கிறதும் செங்கல் அறுக்கிறதும் கட்டட வேலை தான் அவங்களுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட மக்கள் இந்த சூழ்நிலையில் என்ன செய்யன்னு தெரியல. அப்போது அது முன்னாடி பார்த்தா செங்கடல், அந்த கடலில் போய் நீந்திரலாமா அப்படின்னு பார்த்தாலும் ஒரு சிலர்களால் தான் நீந்த முடியும். பிள்ளைகள் என்ன செய்வாங்க, குழந்தைகள், பெண்கள், அப்புறம் ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், இதெல்லாம் என்ன செய்யும் என்கிற ஒரு சூழ்நிலை. தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லாதது போன்ற ஒரு சூழ்நிலை. எல்லா பக்கமும் நெருக்கம், நெருக்கம். இன்றைக்கி உங்கள் குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனை. சில சமயங்களில் முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, முன்னாடி வழியே இல்லை, சரி இங்கேயே செட்டில் ஆயிடலாம், இந்த கடற்கரையிலே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னா அதுக்கும் வழி இல்லை. ஏன்னா பின்னாடி பார்வோன் சேனை, அது மாதிரி சத்துருக்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது போல நீங்கள் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். நிறைய நேரங்களில் தொழில் செய்கிறோம், வேலை செய்கிறோம், முன்னேற்றமே இல்லை. சரி முன்னேற்றம் தான் இல்லை, இருக்கிற இதுலையாவது அந்த ஸ்டாண்டர்டில் அப்படியே நம்ம இருந்துடலாம், இருக்கிற நிலைமையில இருந்து வாழ்ந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அதுக்கும் வழி இல்லை. சத்துரு பல விதங்களில் போராடுகிறான் என்பது போல பல பிரச்சனை வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்களேன். தாவீது சிக்லாக் என்ற பட்டணத்துக்கு வந்த பொழுது அங்கிருந்த அங்கே அவன் கண்ட காரியம், அவனுடைய மனைவி, பிள்ளைகள், எல்லாருடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும் அமலேக்கியர் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதை தொடரணுமா வேண்டாமா அப்படி நினைக்கிற நேரத்தில் இங்கேயே இருந்துடலாமா ஒன்றும் தெரியலையே நினைக்கும் பொழுது, அங்கிருந்த அத்தனை மனிதர்களும் உன்னால தானே என் மனைவி, என் பிள்ளைங்க சிறைப்பிடிக்கப்பட்டுட்டு போயிட்டாங்க என்று கல்லறிவதற்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பேசின வார்த்தைகள் கல்லை விட அதிகமாக புண்படுத்தியது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது வேதனையோடு கூட இருந்ததை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கூட முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, இருக்கிற நிலையில் ஏதோ இருக்கிறத வச்சு வாழ்ந்துடலானா அதுக்கும் வழி இல்லை. சத்துரு பல விதங்களில் மனுஷர் மூலமாக, சில சமயங்களில் நம்முடைய குடும்பத்தினர் சத்துருக்களாக இருப்பாங்க, சில சமயங்களில் நம்ம கூடவே இருக்கிறவங்க நமக்கு குழி தோண்டுவாங்க, இன்னொரு பக்கத்தில் நமக்கு தெரியாதவங்க நம்மளை பற்றி பேசுவாங்க இல்லையா. இப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் எங்களுடைய ஊழியத்தில் கூட, நான் இப்போ உள்ளே வர்றதுக்கு முன்னாடி கூட ஒரு மெசேஜ் வந்துச்சு, வேதனையான ஒரு மெசேஜ் தான், எங்களை குறித்து ஒரு ராங் கமெண்ட் தான். ஆனால் அதை பற்றி கவலை இல்லை, ஏன்னா பின்பாக பேசுகிறவங்களோ முன்பாக பேசுகிறவங்களோ நமக்கு முக்கியம் கிடையாது. நம்மளை முன்னோக்கி தள்ளுகிற ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் நமக்கு போதும் இல்லையா. இப்படி பல விதங்களில் உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பலாம், இப்படிப்பட்ட சத்துருக்கள் நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். ஆமேன். வெள்ளம் போல சத்துரு வரலாம், வெள்ளம் வந்தால் அப்படியே வாரிட்டு போயிடும் இல்லையா, அதே மாதிரி எங்களை அடிச்சுட்டு போயிருமோ இந்த பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர். யாத்திராகமம் 14:21 வாசிக்க கேட்போமா. 21, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ராமொழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஆமென். மோசேயை பார்த்து ஆண்டவர் முதல்ல சொன்னார்,
நீ உன் கோலை நீட்டு அப்பொழுது சமுத்திரம் பிரிந்துடும். நீ கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்படிதான் ஆண்டவர் சொல்லுவார். இவன் கோலை நீட்டுறான், ஆனால் நீட்டும் பொழுது ஏதாவது நடந்துச்சான்னா அவன் நீட்டினான், நீட்டினதுனால சமுத்திரம் பிரியலை. ஆவியானவர் ஒரு கீழ்காற்றை வீச பண்ணினதினால சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய ஒருவேளை ஜபத்தினால் அல்ல, ஒருவேளை நம்முடைய உபவாசத்தினால் அல்ல, நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, ஆனால் ஆவியானவர் ஒரு காற்றை வீச செய்வார். ஆனால் அந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது. அது மாத்திரமல்ல, அந்த சமுத்திரம் பிளந்து அது வறண்டு போயிற்று. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஆவியானவருடைய வல்லமை எப்படிப்பட்டது பாருங்க. அந்த சமுத்திரத்தை பிரிப்பதற்கும் ரெண்டாக பிளப்பதற்கும் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. அது மாத்திரமல்ல, அந்த தரை எப்படி இருக்கும், சமுத்திரம் தண்ணி இருந்திருந்து அந்த இடம் சேரும் சகதியுமாக தான் இருக்கும் இல்லையா, அதை வறண்டு போவதற்காக ஒரு ஹீட் பவரையும் ஆண்டவர் அந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறார். அவ்வளவு வல்லமை உடையவர் நம்முடைய ஆண்டவர். அது மாத்திரமல்ல, தண்ணி திருப்பி வந்து இங்கே மூடிக்கொள்ளக்கூடாது இல்லையா ஜனங்கள் பிரயாணம் பண்ணுவதற்கு. அதனால கத்தர் செய்த காரியம் ரெண்டுமே மதில் போல ஆண்டவர் வைத்து ஒதுங்கும்படி செய்து அதை அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கி வைத்து விட்டார். தண்ணீர் அப்படியே உறைந்து போயிற்று என்று நம்ம இஸ்ரவேலர் ஜனங்களுடைய பாடின பாடலில் பார்க்குறோம். தண்ணி உறைந்து போயிற்று, இங்கே காய்ந்து போயிற்று, அங்கே உறைந்து போயிற்று. அப்போ ஆவியானவருடைய கிரியை பார்த்தீங்களா, அப்படியே ஒரு ஃப்ரீஸ் பண்ணுகிற ஒரு பவர் இறங்கி வந்தது, அது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிருச்சு. பிரியமான தேவ பிள்ளைகளே, வெள்ளம் போல சத்துரு வரலாம், அந்த ஜலம் போல, ஜலம் வந்து மூடிக்கொள்வது போல வரலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு காற்றை வீசினா அந்த தண்ணி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக பேசுகிற, கையை நீட்டுகிற அந்த மனிதர்களுடைய கை அப்படியே நிற்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக யார் என்ன செஞ்சாலும், சத்ரு எந்த விதத்தில் வந்தாலும், ஒன்றே ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஆவியானவர் எனக்காக கொடியேற்றுவார். என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பேச்சு திறமை அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, உங்கள் வல்லமை கிரியை செய்யட்டும் அப்பான்னு ஒப்பு கொடுத்துருங்க, கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக எதிராக இருக்கிற சத்ருவின் கிரியைகளை சுட்டெரித்து போடவும் அவருக்கு தெரியும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனிதர்களுடைய காரியங்களை அப்படியே செயலற்று போக பண்ணவும், அப்படியே ஃப்ரீஸ் பண்ணவும் ஆண்டவரால் முடியும். உங்களுக்கு விரோதமாக கையை நீட்டினா அந்த கையை, நீட்டின கையை மடக்க முடியாதபடி செய்யவும் ஆண்டவரால் முடியும். வாயின் வார்த்தைகள் வராதபடி, அன்னைக்கு சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது போல மனிதருடைய நாவை கட்டி போடவும் ஆண்டவருக்கு முடியும், ஆவியானவருக்கு முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு ஆவியானவர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் என்ன செய்வார் என்பதை குறித்து தான் நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்காக கொடி ஏற்றுவார். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினால அந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்க. அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது எப்படி போயிருப்பாங்க, அவ்வளோ சந்தோஷமா, ஆவியானவர் கொடி ஏற்றிட்டார், ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சிட்டார்னு போனாங்க. ஆனால் கொஞ்சம் பின்தொடர்ந்து பின் திரும்பி பார்த்தா அதே பாதையில் சத்துருக்களும் போனாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் செய்த காரியம் இந்த சத்துருக்களை மறுபடியும் கலங்க பண்ணும்படி, இஸ்ரவேல் ஜனங்கள் கரைக்கு போன உடனே அந்த சமுத்திரம் திரும்பும்படி கத்தர் செய்து அந்த சமுத்திரத்தில் பார்வோன் சேனையை கலங்கடித்து அவர் முதல்ல வந்து அப்படியே அழித்து போட்டுறல டக்குன்னு. அவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ரதத்தை செலுத்துகிறாங்க, அதில் இருக்கிற உருளைகள் அப்படியே கலந்துட்டு அவங்களால அந்த சமுத்திரத்தை கடக்க முடியல, அந்த ரதங்களை இழுத்துட்டு போக முடியல. ஆண்டவர் சேனையை, பார்வோன் சேனையை கலங்கடித்தார். கலங்கடித்தது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாரையும் கவிழ்த்து போட்டார். ஆமேன், ஹல்லேலூயா.
நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. எனக்கு விரோதமா அவங்க எழும்புறாங்க, இவங்க எழும்புறாங்க, அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, ஒன்னும் நினைக்காதீங்க. உங்களுக்காக ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி, உங்களுக்கு விரோதமாக என்னென்ன பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு முன்பாக என்னென்ன செங்கடல் ஓடிக்கொண்டிருக்கிறது, உங்களுக்கு பின்பாக என்னென்ன மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசிட்டு இருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்காக கொடியேற்றுவார், உங்களுக்காக கொடியேற்றுவார். அவன் வெள்ளம் போலதான் வருவான், வரமாட்டான்னு சொல்லல, வருவான். ஆனால் அன்றைக்கு அந்த வெள்ளத்தை ரெண்டாக பிளந்தாரே, அந்த கடலை ரெண்டாக பிளந்தாரே, சமுத்திரத்தை பிளந்தது மாத்திரமல்ல, அது ஒதுங்கும்படி செய்தாரே, அந்த இடத்தை வறண்டு போக பண்ணினாரே, அதே வல்லமை இன்றைக்கும் ஆவியானவர் உங்களுக்காக கிரியை செய்ய போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி, அப்பா இந்த சத்துருக்களுக்கு விரோதமாக எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, எங்களுக்கு ஒரு வழி திறங்க, நாங்க சோர்ந்து போயிட்டோம், இனி நாங்க சோர்ந்து போக மாட்டோம் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படி ஆவியானவர் கிரியை செய்வீராக. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் நீ கொடி ஏற்றுவீர் அல்லவா? இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவீராக ராஜா. சத்துருவின் கிரியைகளை அழித்து போடுவீராக, சத்துருவின் கிரியைகளை அழித்து போடுவீராக. உம்முடைய பிள்ளைகள் முன்னோக்கி செல்ல விடாதபடி, குடும்பத்துல முன்னேற விடாதபடி, தடை செய்கிற காரியங்களை அழித்து போட்டு நீர் யுத்தம் பண்ணுவீராக, நீர் கொடியேற்றுவீராக. உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நாங்க வெற்றி கொடி பிடிப்போம், ஏன்னா எனக்காக ஆண்டவர் கொடியை ஏற்றிட்டார். ஆமே, நம்ம ஏற்ற வேண்டியதில்லை, சும்மா அதை பிடிச்சாலே போதும். ஆவியானவர் எல்லா சத்துருக்களுக்கும் முன்பாக, சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தர் கொடியேற்றுவார். ஆமேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6:14. 1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, எப்படி எழுப்பினார் பாருங்க, வல்லமையினாலே எழுப்பினார். அவர் மரித்தோரை போல அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனால் 3வது நாள் அவர் உயிரோடு எழும்பினார். அதை சொல்லிட்டு பவுல் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், தேவன் கர்த்தரை எழுப்பினார், நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒரு பக்கம் கொடியேற்றுவார், இன்னொரு பக்கம் ஆவியானவர் நம்மை எழுப்புவார். ஹல்லேலூயா. எழுப்புவார் அப்படின்னா உட்கார்ந்துருக்கிறேன் அப்படியே தூக்கி எழுப்பி விடுவார் அப்படி இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளினால சோர்ந்து போய் இனி என்னால எழும்ப முடியாது, இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை, என் பிள்ளைகள் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி எனக்கு ஒரு அற்புதம் நடக்காது, இனி என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க ஒருவேளை சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா, ஒருவேளை கர்த்தரை துதிக்க முடியாமல், மரித்தோர் தான் மௌனத்தில் இறங்குறவங்களும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க, அதே மாதிரி செத்து போன நிலைமையில இனி எனக்கு என்ன இருக்கு, துதிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா, உங்களை தான் கர்த்தர் எழுப்புவார். ஆமேன், ஹல்லேலூயா. தட்டி எழுப்புவார் நம்முடைய ஆண்டவர், தம்முடைய வல்லமையினால அவர் எழுப்புவார். வேதத்தை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், என் ஆவியானவரை குறித்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது
அப்படியே ஒன்னோட ஒன்று ரிலேட்டடாக தான் வந்துட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் நாங்கள் பேசுறது கிட்டத்தட்ட நிறைய சம்பவங்கள் ஒரே சம்பவம் சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரே பைபிள் தான் இல்லையா, ஒரே ஆவியானவர், ஒரே வேதாகமும். ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதே பைபிள்ல இருந்தான் ஆவியானவரை குறித்த டாபிக்ல இருந்து சொல்லணும். அப்போ எசேக்கியேல் 37 அதிகாரம், ஏற்கனவே உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற ஆண்டவர்ங்கிற தலைப்புல நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம் இல்லையா. 14 37 எசேக்கியேல் 37:14 நம்ம வாசிக்கலாமா? என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆண்டவரை எப்படி கர்த்தர் எழுப்பினாரோ அதே போல நம்மையும் தம்முடைய வல்லமையினால அவர் எப்படி எழுப்புவார் பாருங்க. நம்முடைய சரீரத்துல அல்லது உலர்ந்து போன ஒரு நிலைமையில, சோர்ந்து போன வறண்ட நிலைமையில இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் தம்முடைய ஆவியினாலே நம்மை எழுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இந்த உலர்ந்த எலும்புகள். 11 வாசிக்க கேட்போம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், இருந்தாலும் வாசிக்க கேட்போம். 11, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுபூண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆமென். இந்த இஸ்ரவேல் புத்திரருடைய நிலைமையை பார்த்தா அவங்க சொல்றாங்க, எங்களுடைய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று, எங்களுடைய போன்ஸ் எல்லாமே ட்ரை ஆகி போயிற்று, எங்களுடைய நம்பிக்கை அற்று போயிற்று. ஆமேன், ஹல்லேலூயா. அவ்வளோதான், இனிமே நாங்கள் வாழ்வோம், நாங்கள் உயிரடைவோம், எங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, எங்களுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இன்னைக்கு சூழ்நிலையில அற்று போய்விட்டது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்களும் இருக்கலாம். ஆமேன். இன்னைக்கு ஒரு சகோதரி வந்தாங்க, வந்து அவங்க என்னிடத்துல பேசின ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது அவங்க இந்த 5:30 ப்ரேயரை ரெகுலராக பார்ப்பாங்களாம். கொரோனா டைமில் 2020 அவங்க அதை பார்த்துட்ருக்காங்க. அப்போ இந்த 20 அவங்க தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அப்போ ரொம்ப த்ரோட் பெயினில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அப்போது அப்போ அந்த நாட்கள் 2020 நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொரோனா வந்தாலே ரொம்ப பயம். அந்த அறையில் அடைக்கப்பட்டாலும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா. நானும் என்னுடைய வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருக்கிறேன், அதன் வழியாக கடந்து போயிருக்கேன். இரவு நேரங்களில் தனிமையாக இருக்கும்போது ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கும், ஒரு பக்கம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு நாள் நான் கூட அப்படிப்பட்ட ஒரு ஒரு ரொம்ப ஒரு மரண பயம், ஒரு பயத்தினால் நான் பீடிக்கப்பட்டேன் ஒரு இரவு. அப்போ அந்த ஒரு இரவில் தான் நான் யோசித்தேன், ஆண்டவரை அறிந்த, ஆண்டவரை பற்றி சொல்லுகிற எனக்கே இவ்வளோ பயம் இருக்கே, அப்போ ஆண்டவர் அறியாத மக்கள் அப்போ அவங்க எவ்வளோ பயத்தில் இருப்பாங்க என்று சொல்லி, அப்படிப்பட்ட மக்களுக்காக, தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக, நம்ம கடை பழைய ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தப்பட்டவங்களுக்காக, குவாரண்டைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிச்சிருப்போம். ஏன்னா பயத்தின் ஆவியினால் அவங்க கஷ்டப்பட்டுறது பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி. அப்போ ஒரு நாள் அவங்களுக்கு தொண்டை ரொம்ப கஷ்டமாக இருந்தான், தொண்டை வலி ரொம்ப வலிக்குது ஆண்டவரே, ரொம்ப வலிக்குதேன்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவங்களுக்கு நம்ம ஊழியத்தை பற்றி தெரியாது. ஸோ ஒரு நாள் சும்மா தனியாக இருந்ததுனால வாட்ஸ்அப்பில் அப்படியே யூடியூப்பில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு லைவ் ப்ரோக்ராம் வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணாங்களாம், ஆன் பண்ணாங்களாம் பாருங்கள். ஆன் பண்ணும்பொழுது நம்முடைய சகோதரர் பேசினாங்களாம், இப்பொழுது தொண்டை வலியினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அத்தனை பேரையும் கத்தர் தொடுகிறார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்காங்க. என்னடா இது, நான் இப்போ தான் தொண்டை வலிக்குதே நினச்சேன், என்ன ஆகுமோ தெரியலையே, இந்த கொரோனா என்ன பண்ணுமோ தெரியலையேன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த சகோதரர் இதே வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறாரே என்று சொன்ன உடனே அந்த வார்த்தை வல்லமை பாருங்க அவங்களை பலப்படுத்தியது. அந்த நாளிலிருந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நாட்களில் எவ்வளோ நம்பிக்கையற்ற சூழ்நிலை தான், அவங்க அம்மா ஒரு பக்கம் ரொம்ப சீரியஸாக இருந்தாங்களாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் இந்த ப்ரோக்ராம் மூலமாக அந்த வார்த்தையில் இந்த வல்லமை அவங்களுக்குள்ளே கடந்து போனதுனால ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இப்போவும் பார்த்துட்ருப்பாங்க, பார்த்துட்ருக்காங்களாம். ஒரு நாள்
அவங்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான், பேங்க்கில் பணமே இல்லையாம். அப்போ அவங்க மகா வந்து பேங்க் பாஸ்புக் எடுத்துகிட்டு வரலாம். அப்போ பிரதர் பேசிகிட்டே இருக்காங்களாம், 5:30 ப்ரேயரில் பேசிகிட்டே இருக்காங்களாம். பேசிகிட்டே இருக்கும்போது மகா சொல்கிறாளாம், அம்மா பாஸ்புக்கில் பணமே இல்லை, பணமே குறைஞ்சி போச்சம்மா, என்ன பண்ணுறது, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அப்படி சொன்னாலாம். சொன்ன உடனே இங்கேருந்து வார்த்தை வருதான், உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் குறைந்து விட்டதா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார்னு அந்த அந்த வெரி நெக்ஸ்ட் மினிட் வெரி நெக்ஸ்ட் செகண்ட் தான் சொல்லணுமா, அவங்க பிரதர் உடைய வார்த்தை அவங்களுக்கு நேராக கடந்து வந்திருக்குது. உடனே ஒரு தைரியம், அவங்க அந்த பொண்ணு சொல்கிறாளாம், மகள் சொல்கிறாளாம், அம்மா எப்படிம்மா இவருக்கு தெரியும் நம்ம பேசுறது, பக்கத்துலேருந்து பேசுகிற மாதிரி பேசுகிறாரே. அப்போ ஆவியானவர் பேசுகிறார் என்று அவங்க சொல்லி, ஆவியானவரே நீங்கள் எவ்வளோ நல்லவர் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு தைரியத்தை கொடுத்தாராம், ஒரு சோர்விலிருந்து விடுதலை கொடுத்தாராம். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது, கடன் கூட நிறைய கடன்களை அடைக்க கத்தர் கிருபை கொடுத்தார் என்று சொல்லி நிறைய அற்புதங்கள் கத்தர் செய்தார் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? அப்போ நம்பிக்கையற்று போயிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் கூட, என் பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, கர்ப்பத்தின் கனிக்காக காத்துட்ருக்கோம், இன்னும் குழந்தை பிறக்கலையே, குழந்தை உருவாகலையே, இன்னொரு பக்கம் பிரிந்த குடும்பம், எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வீசும், நம்பிக்கையே அற்று போயிட்டு அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கலாம். பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, பிள்ளைகளை குறித்த பாரம், கணவன் ரட்சிக்கப்படலை, குடி பழக்கம் வழக்கம் மாறலை, பிள்ளைகளுடைய எதிர்காலம், இதெல்லாம் குறித்து யோசித்து 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 எவ்வளோ ஜோமன்னாலும் ஒரு மாற்றமும் இல்லையே, என் நம்பிக்கை அற்று போயிட்டே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்பிக்கையற்ற சூழ்நிலை தான், ஆனால் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. நடந்தது என்ன? தீர்க்க தரிசனம் கர்த்தர் உரைத்தார், ஆவி காற்று வீசியது, அப்பொழுது அசை உண்டானது, ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு கூடிக்கொண்டது, அதுக்கப்புறம் அதுக்கு தோல் உண்டானது, மாம்சம் உண்டானது, நரம்பு உண்டானது, இரத்தம் வந்தது, அதுக்கு பிறகு ஒவ்வொரு எலும்புகளும் காலுன்றி மகா பெரிய சேனையாய் நின்றது என்று நம்ம பார்க்கிறோம். இருந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது? உலர்ந்த எலும்பு, அங்கொன்று இங்கொன்றுன்னு கடந்த எலும்பு. ஆனால் ஆவி வந்த பொழுது, ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது, ஆவியானவர் தம்முடைய வல்லமையை அங்கு இறக்கிய பொழுது பாருங்க, ஒரு அசை உண்டானது, வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. அது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய மாற்றம். உங்கள் வாழ்க்கையிலையும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்க்காதீங்க, உலர்ந்த எலும்பு மாதிரி இருக்கலாம், வறண்டு போன வாழ்க்கையாக இருக்கலாம், வெட்டாந்திரை போல இருக்கலாம், நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக இருக்கலாம், சோர்ந்து போன சூழ்நிலையாக இருக்கலாம். இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா? எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா? இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னைக்கு நான் வெளியே வருவேன் என்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். குடும்ப பாரங்கள் என்னை அழுத்துகிறதே, பிள்ளைகளின் பாரங்கள் என்னை அழுத்துகிறதே, ஒரு பக்கம் பலவீனம் என்னை வேதனைப்படுத்துகிறதே, பணப்பிரச்சனை என்னை கஷ்டப்படுத்துகிறதே அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற கர்த்தர் வல்லவர், ஆவியானவர் வல்லவர். இப்போ நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகள், ஆண்டவரே நம்பிக்கையற்ற சூழ்நிலை, என்னுடைய மரண பயங்கள், கவலைகள், இவை எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்கள். ஆவியானவர் நம்மை எழுப்புவார். ஆண்டவரே நான் சோர்ந்து போய் அப்படியே தளர்ந்து போய் படுத்து விடுகிறேன், உட்கார்ந்து விடுகிறேன், என்னையும் உம்முடைய வல்லமையினால் எழுப்புங்கப்பா. அன்னைக்கு இஸ்ரவேலர் உலர்ந்து போன சூழ்நிலையில் அவங்கள ஆவி அனுப்பி உயிரடைய பண்ணினீங்களே, இன்னைக்கு எங்களையும் ஆண்டவரே உயிரடைய பண்ணுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, யார் யாருடைய குடும்ப வாழ்க்கையில் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, எழும்ப முடியாமல் இருக்கிறாங்களோ, ஆவியானவரே இறங்கி வாரும். இப்பொழுது உம்முடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே கடந்து வரட்டும். ஆவியானவராகிய காற்று ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே வீசட்டும். ஆவியை அனுப்புவீராக உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே. இப்பொழுது இப்பொழுது ஆண்டவரே ஒரு அசைவு உண்டாகட்டும். சோர்ந்து போன பிள்ளைகளை தட்டி எழுப்புவீராக. நம்பிக்கையற்ற பிள்ளைகளை ஆண்டவரே எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவீராக. காலூன்றி நிற்க வைப்பீராக.
இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும், உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும். ஆண்டவரே, குழந்தை இல்லாத நிலைமை மாறட்டும், குழந்தைகள் பிறக்கட்டும், திருமணங்கள் நடக்கட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், குடும்பத்திலே அற்புதங்கள் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வல்லமையினால உயிர்ப்பிப்பீராக, வல்லமையினால எழுப்புவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய வேண்டுமே. வல்லமை வேண்டுமே, உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் எழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் எழுந்த வல்லமை வேண்டுமே. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களை உயிரடைய பண்ணுவார். நீங்க பாட்டெல்லாம் கரங்களை தட்டி பாடுனீங்க இல்லையா? ஆண்டவருடைய வல்லமை இறங்கி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டு முடிக்கும் பொழுதே எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி ஆவியானவர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 34-35 நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 1:34-35. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. இது எப்படியாகும் என்று மரியாள் கேட்கிறாள். இது எப்படியாகும், நீ கர்ப்பவதி ஆவா என்று சொன்ன பொழுது சாதாரண பெண்களிடத்துல சொல்லியிருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா இவளுடைய நிலைமை வேறு. இவள் ஒரு கன்னி, கர்ப்பவதி ஆவது என்பது முடியாத காரியம். அதனால்தான் இவள் கேட்கிறாள், இது எப்படியாகும், இது எப்படியாகும். அப்பதான் அவளுக்கு ஒரு பதில் வருகிறது, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். ஆமேன், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அப்பொழுது இது நடக்கும். ஆமேன். இது எப்படி ஆகும் என்று கேட்டதற்கு வேதம் சொல்லுகிறது இல்லையா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலேயே ஆகும். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நிழலிடுவார். ஆமேன். ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஆவியானவர் சத்துருக்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு விரோதமாக அவர் கொடியேற்றுவார். ஆவியானவர் நம்மை எழுப்புவார். இந்த வசனத்துல பார்க்கிறோம், ஆவியானவர் நிழலிடுவார். ஆவியானவருடைய அந்த நிழல், அந்த மேகம் நம்ம மேல இருந்தாலே போதும், முடியாத காரியங்கள் எல்லாமே முடிந்துவிடும். ஆமேன், ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கும், எப்படி ஆகும், எப்படி ஆகும், இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இருக்கான்னு ஒரு கேள்விக்குறியோடு நீங்க இருக்கிறீங்கல்ல,
என் வாழ்க்கையில் இது நடப்பதற்கு சாத்தியம் எப்பொழுது வரும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க இல்லையா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது எல்லா காரியங்களும் முடிஞ்சிடும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆவியானவருக்கு நீங்க காத்துருங்க. ஆவியானவரே, உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில முடியாத காரியங்களை நீங்க முடிச்சு கொடுங்கப்பான்னு கேளுங்க. வேதத்துல நிறைய இடத்துல பார்க்கிறோம், கடல் கொந்தளித்து கொண்டிருந்த கடல் மேல ஆண்டவர் இறங்கி வந்து நடந்து வந்தார் இல்லையா? அவராலதான் முடியும். அது மாத்திரமல்ல, ஒரு இடத்துல ஆற்றுல யோர்தான் நதியில கீழே விழுந்த அந்த கோடரி, இரும்பு கோடரி, இனும் அது மிதப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அங்கேயும் அது மிதந்து வர ஆண்டவர் கிருபை பாராட்டினாரே. அப்போ இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இதுவரைக்கும் முடியாமலே இருக்குதப்பா, ஆனால் அபிஷேகம் வந்தா எல்லாமே நடக்கும் அல்லவா? ஆண்டவரே, நீங்கள் எங்க மேலே நிழலிடுங்கப்பான்னு கேட்கணும். ஆண்டவர் நிழலிட்டால், ஆவியானவர் நிழலிட்டால், கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன போராட்டங்கள் இருக்கு? குடும்பத்துல என்னென்ன கேள்விக்குறி இருக்குது? இப்ப கூட உங்க வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். என்னுடைய கணவர், என்னுடைய மகன் தவறான வழியிலிருந்து வந்துருவானா? சமீபத்தில் தான் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சாட்சி வாசித்தோம் இல்லையா? கணவர் தவறான உறவில் இருந்தார், ஒரு பெண்ணோடு பேசி கொண்டே இருந்தார். அவர் உண்மையிலே பார்த்தா அவர் ஒரு பக்கம் ஊழியமும் செஞ்சிட்டு இருந்தார், தவறான ஒரு வாழ்க்கையிலையும் இருந்தார். அந்த பெண் ஒரு சகோதரி, ஆவியானவரே உங்களை சார்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆவியானவரை சார்ந்து கொண்ட பொழுது அப்படியே அந்த கனெக்ஷனை ஆண்டவர் கட் பண்ணி ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து குடும்ப வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதித்தார். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையோடு, என்ன கேள்விக்குறியோடு ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க? ஜெபிக்கும் போது சில காரியங்கள் உங்க மனசுல படும், இது நடந்துரும், கண்டிப்பா கத்தர் ஜெபத்தை கேட்பார். சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா, இது எப்படி நடக்கும், இதெல்லாம் முடியுமா, என் வாழ்க்கையில இது முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா முடித்து கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கத்தரால தான் காரியங்கள் வாய்க்கும் இல்லையா? என்னென்ன முடியாத காரியமா இருந்தாலும் அபிஷேகம் வாண்ட ஆவியானவர் இறங்கி வந்தார்னா அந்த காரியங்கள் எல்லாம் ஆவியானவர் முடிச்சு கொடுத்துருவார். ஹல்லேலூயா. மரியாளுடைய வாழ்க்கையில இது எப்படியாகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா அதுக்கு பதில் ஆவியானவர் இறங்கி வருவார். அதனால்தான் அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதே லூக்கா முதலாம் அதிகாரம் 49 வசனத்தை வாசிங்க. 49, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஆமேன். வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். ஆமேன். வல்லமையுடையவர்னா என்ன? ஆவியானவர், அவருக்கு தான் வல்லமை உண்டு. மரித்தோர்லேருந்து எழுப்பவும் அவரால் முடியும். லாசருவை உயிரோட எழுப்பினதும் அவருடைய வல்லமை, பாடையை தொட்ட பொழுதும் அவருடைய கரத்திலிருந்து அந்த வல்லமை இறங்கி போய் அந்த வாலிபனை எழுப்பியது, தலித்தாகுமே என்று சொன்ன பொழுது சிறுபன் எழுமினான், எல்லா அற்புதங்களும் முடியாத அற்புதங்களை எல்லாம் செய்வது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆவியானவர். அப்போ வல்லமை உடையவர் தான் நமக்கு மகிமையான காரியங்களை செய்ய முடியும். இன்னைக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும், சில சமயங்கள்ல முடியாத சில காரியங்கள் முடியாமல் இருப்பதற்கு சில தடைகள் இருக்கலாம், சில மனிதர்கள் மூலமா தடை இருக்கலாம், சில சமயங்கள்ல பிசாசு மூலமா தடையா இருக்கலாம். எந்த தடையா இருந்தாலும் ஆண்டவர் அந்த தடைகளை மாற்றுவார், அந்த போராட்டங்களை மாற்றுவார், அந்த வனாந்திர வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார், முடியாத சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஒன்றுமில்லாத சூழ்நிலையில ஆவியானவர் உலாவி வரும் பொழுது எல்லாம் உடையவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆதியிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நம்ம எல்லாம் பார்த்தோம், பூமியானது இருளாயிருந்தது, ஒழுங்கின்மையாயிருந்தது, வெறுமையாயிருந்தது, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, வெறுமை. ஆனா ஆவியானவர் அசைவாடின பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக
எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். பூமி நிரம்பியது. ஆமே. மனிதர்களால் நிரம்பியது, பறவைகளால் நிரம்பியது, மிருகங்களால் நிரம்பியது, செடி கொடிகளால் நிரம்பியது, வானத்தில் நட்சத்திரங்களால் நிரம்பியது, சுடர்களால் நிரம்பியது. இப்படி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்யணும்னா அவர் நம்ம குடும்பத்தின் மேல் நிழலிடணும். ஆவியானவர் இறங்கி வரணும். ஆவியானவருடைய வல்லமை நம்ம வீடுகளுக்குள்ளே இறங்கி வந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 32:15 வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் என்னுடைய வனாந்திரம் எப்படி வயல்வெளியாக மாறும், எப்படி என்னுடைய வாழ்க்கை செழிப்பாகும், பாலைவனமான என்னுடைய சூழ்நிலை எப்பொழுது ஒரு பயிர் நிலமாகும் என்று நீங்கள் நினைக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அதாவது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படு மட்டும் அப்படி தான் இருக்கும், ஆனால் ஆவி ஊற்றப்பட்ட பிற்பாடு எல்லா வனாந்திரமும் செழிப்பாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. வயல்வெளி ஆகும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, என் வாழ்க்கை எப்பொழுது செழிப்பாகும், என் வாழ்க்கையில் இதெல்லாம் முடியாதுங்கிற ஒரு கட்டத்தில் இருக்குதே நினைக்காதீங்க. முடியாதவைகளை முடித்து கொடுக்கிறவர் நம்முடைய ஆவியானவர். முடியாத வேளையில் அவர் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு என்னென்ன சூழ்நிலையில் முடியாது முடியாது முடியாதுன்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்களோ அந்த காரியங்களை கர்த்தர் செய்து கொடுக்க போகிறார். ஆவியானவர் இறங்கி வந்து உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லார கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இப்போ நீங்கள் இது எப்படி ஆகும்னு என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சோ, உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கேள்விக்குறியாக இருக்கிறதோ, ஒருவேளை பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய ரட்சிப்பாக இருக்கலாம், இது எப்படி முடியும் ஆண்டவரேன்னு நினைக்கலாம். உங்களால் முடியாது, உங்களுடைய பராக்கிரமத்தினால் முடியாது, ஆனால் ஆவியானவர் நிழலிட்டால், ஆவியானவர் உங்கள் குடும்பத்தின் மேல் இறங்கி வந்தால் கண்டிப்பாக முடியாத காரியங்களை கர்த்தர் முடித்து கொடுப்பார். எல்லா கேள்விக்குறிகளும் ஆச்சரிய குறிகளாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். எல்லா ஃபுல் ஸ்டாப் வச்சது போன்ற எல்லா சூழ்நிலைகளும் அப்படியே ஃபுல் ஸ்டாப் கண்டினியூ ஆனால் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கண்டினியூஸ் பிளஸ்ஸிங்ஸால கர்த்தர் நம்மை நிரப்புவார், உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரே நீங்க வந்தா போதும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஆண்டவரே வறண்ட நிலங்களை மாற்றுவீங்க, முடியாத சூழ்நிலைய மாற்றி கொடுப்பீங்க. ஆகவே இப்பொழுது உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியானவரே நீர் எங்கள் குடும்பத்தின் மேல் நிழலிடுவீராக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஏசப்பா, யார் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் இன்னைக்கு முடியாதுன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறாங்களோ, டாக்டர்ஸ் ஒருவேளை சொல்லி இருக்கலாம் இனி பிழைப்பது முடியாத காரியம் சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில இனி இது முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கலாம், ஆண்டவரே இது எப்படி ஆகும் என்று கேள்விக்குறியோடு உடைய பிள்ளைகள் இருக்கலாம், ஆண்டவரே பொருளாதாரத்துல வறண்ட சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்று ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். எல்லா கேள்விக்குறிக்கும் ஒரு பதில் ஆவியானவர் நிழலிடுவது தானே, ஆவியானவரால ஆகும் என்பது தானே. இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும் ஐயா. எல்லா கட்டுகளை முறிக்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற வல்லமை, ஆண்டவரே செழிப்பாக்குகிற ஒரு வல்லமை, ஆரோக்கியத்தை கொடுக்கிற வல்லமை, சந்தேகங்களை போக்குகிற வல்லமை, முடியாதவைகளை முடித்து கொடுக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆவியானவரே. ஒவ்வொருவர் வீடுகளுக்கு மேலாக ஆவியானவர் நிழலிடுவீராக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே உம்முடைய அபிஷேகம் கடந்து வரட்டும் அப்பா. வல்லமையானவரே மகிமையான காரியங்களை செய்வீராக, எல்லா காரியங்களிலும் அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். முடியாத காரியமாயிருந்தாலும் முடின நிலையில் இருந்தாலும், முடியாத காரியமாயிருந்தாலும் மூழ்கின நிலையில் இருந்தாலும்
அபிஷேகம் வந்தார் எல்லாமே கூடும், அபிஷேகம் வந்தார் எல்லாமே கூடும். என் தலை உயர்த்தி மகிழ்விப்பார், என் தலை உயர்த்தி மகிழ்விப்பார். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவே, அன்பின் தேவனை போற்றுவே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவே, அன்பின் தேவனை போற்றுவே. அன்பின் அபிஷேகமும் அன்பின் அபிஷேகமே எந்த ஆருயிரே, எந்த ஆரோக்கியமே எந்த ஆருதல். பாழானதேசமாயிருந்தாலும் அபிஷேகம் வந்தா பைதீலமா, அபிஷேகம் வந்தா பைதீலமா. பாலைவனமோ செழிப்பாகும், பாலைவனமோ செழிப்பாகும். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவே, அன்பின் தேவனை போற்றுவே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவே, அன்பின் தேவனை போற்றுவே. இருளான பாதையில் நடந்தாலும், இல்லாத சூழ்நிலையாயிருந்தாலும், இருளான பாதையில் நடந்தாலும், இல்லாத சூழ்நிலையாயிருந்தாலும், அபிஷேகம் வந்தார் வெளிச்சம் பூதிக்கும், அபிஷேகம் வந்தார் வெளிச்சம் பூதிக்கும். ஆசீர்வாதம் மழையும், ஆசீர்வாதம் மழையும். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவே, அன்பின் தேவனை போற்றுவே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவே, அன்பின் தேவனை போற்றுவே. அன்பின் அபிஷேகமே எந்த நாருயிரே, எந்த நாருக்கமே எந்த நாருதலே. அன்பின் அபிஷேகமே எந்த நாருயிரே, எந்த ஆரோக்கியமே எந்த நாள். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே நீர் இறங்கி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துருக்கள் எதிராய் வந்த சூழ்நிலையில ஆவியானவரே நீர் கொடியேற்றுகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா, முடியாத சூழ்நிலைகள்ல எப்படி ஆகுங்கிற சூழ்நிலையில ஆவியானவரே நீங்க இறங்கி வந்து உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. சோர்ந்து போன நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருந்த பிள்ளைகளை உம்முடைய வல்லமையினால அவர்களை நீ தட்டி எழுப்பினதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து இந்த அபிஷேகத்துல நிரம்பி இருக்க ஆவியானவரே, உம்மோடு எப்பொழுதும் அவர்கள் கனெக்ட் ஆகி இருக்க, உம்முடைய வழி நடத்துதலுக்குள்ள இருக்கிற, உம்முடைய மேகத்துக்கு கீழே இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே உறவை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. யார் யார் அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கட்டும் ஐயா. ஆவியானவரே, உம்மோடு இணைந்து வாழ்கிற அந்த அனுபவத்தால் நிரப்புங்க அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ராஜா. ஒவ்வொருவருடைய சரீரத்தில உடைய வல்லமை இறங்கட்டும், குடும்பத்தில் உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. இவர்கள் வாழ்க்கையில உடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. பெரிய பெரிய அதிசயங்களை செய்வீராக, உடைய பிள்ளைகளை வாழ வைப்பீராக, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே எழும்ப வைப்பீராக, உமக்காக நிற்க வைப்பீராக.
ஆச்சரியமான பாதையில நடத்துங்க. குடும்பத்துல கர்த்தாவே ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், பிள்ளைகள் மேல வல்லமை இறங்கட்டும், ஆண்டவரே கணவன் மேல மனைவி மேல வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து நம்முடைய பிள்ளைகளை வாழ வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார், உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க, இன்னும் என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க, உங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவர் உங்களை இன்னும் வல்லமையினால நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நாளைக்கு